அன்புள்ளங்களுக்கு வணக்கம். வணக்கம் டிஎம்எஃப். நிறைய பேர் வந்து கன்வர்ஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க, இன்னோவோடைய கன்வர்ஷன் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி. பழைய வீடியோக்கள் நிறைய இருந்தது, சரி வீடியோக்கள்னால் பழைய வண்டி வேலை செஞ்சதுகள் இருந்தது, அது சரியான முறையில் வீடியோ எடுக்காதனால வீடியோவே எடுக்கலை, அதனால் வந்து நம்ம போடலை. சரி, முதல் முறையாக உங்களுக்காக இப்போ வந்து கன்வர்ஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் உங்களுக்கு நிறையா இன்னோவா கன்வர்ஷன் வீடியோ வரும், அதனுடைய ஃபஸ்ட் வண்டி வீடியோவை இதை ஃபுல் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ 2012 இன்னோவா நம்மகிட்ட இருக்குதுங்க, Type 3. இது வந்து Type 4 பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு வண்டி பாருங்கள். இந்த Type 4 இன்னோவா நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டான ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு பம்பரு கிரில்லு சேஞ்ச் ஆயிருங்க இந்த வண்டிக்கு வந்து, ஏன்னா Type 4 நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்க. இதில் வந்து கீழ் கிரில்லு, ஃபாக் லாம்ப்ஸு ரொம்ப பழசாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒடுக்கு மர்க்கேடு வந்து ஒடுக்கு எடுக்கணும், அலைவில் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமான ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இந்த பக்கம் வண்டி ஃபுல்லாகவே ஸ்க்ராச்சஸ் நிறைய இருக்குதுங்க. அலைவில் பாருங்கள் எவ்வளோ காயம் பாருங்க. எந்தளவு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. இதுதான் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, டோர் இன்ச்சஸ் மாத்திரம், சன்ஃபிலிம்மு. எப்படி இருக்குதுன்னு எல்லாம் உள்ள இன்டீரியர் பார்த்துக்குங்க. டோர் பேட்ஸு இதெல்லாம் மாற்றிடுவோம். பேடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் உங்களுக்கு ஆல்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கைப்பிடி வேறு உடஞ்சிருக்குது, இது வேறு ரெடி பண்ணணும். ஹேண்ட் ரெஸ்ட்டு எல்லாமே எழுதியிருக்குது, என்னென்ன ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு. ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, உள்ளுக்குள்ளே வந்து சன்ஃபிலிம்மு, டேஷ் எல்இடி, ஹார்னு, ஹெட்லைட் பல்பு எல்இடி, ஃபாக் லாம்ப் எல்இடி, வைப்பர் பிளேட்ஸு, நம்பர் பிளேட்ஸு, அண்டர் கோட் பெயிண்ட், இதெல்லாம் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து எப்படி இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுறங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வேலையில நான் செய்யும்போது உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேங்க. ஓகேங்க, நான் ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன என்ன பண்ணி எல்லாம் மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேங்க. ஓகேங்க, டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சுது. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்ததுங்க. வண்டி பார்த்தா நீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பார்க்குறக்கு, நானும் பார்க்குறக்கு அப்படி தான் தெரியும், எல்லோரும் பார்க்குறக்கு அப்படி தான் தெரியும். வண்டியில் டின்ட்டு இருக்காதுன்னு எத்தனை இடத்துல தெரியுங்களா, சின்ன குத்து இருந்தது. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குத்து இருந்தது, இங்கே இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன குத்து, இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி சின்ன குத்து பூரா எடுத்துருக்குறோம். ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சுதுங்க, அடுத்து இனி பெயிண்டிங் ப்ரைமர் ஓட்டு, இனி அடுத்தது வந்து நம்ம எல்லாம் கழட்டிட்டு இனி வேலை செய்ய வேண்டியதுதான், பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். ஓகே சரி, பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க, நான் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஎம்எஃப் இப்போ என்னவோ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பட்டியெல்லாம் போட்டு நிற்கிதுங்க, எல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாம் கழட்டியாச்சு, எல்லாம் கழட்டி வச்சாச்சு. நீ அடுத்து வந்து நீ பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சு, அடிக்க போகுது. நான் உங்களுக்கு அடிக்கும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில்கி கோல்டு வண்டியோடைய ஒரிஜினல் கலரே அடிக்குதுங்க. மால் ஒர்க் முடிஞ்சுதுங்க, டிங்கரிங் பெயிண்டிங் பட்டி எல்லாம் முடிஞ்சு பெட்டிங்ஸ் எல்லாம் கழட்டியாச்சுங்க. இதை மட்டும் நீ கழட்டி பெயிண்ட் அடித்தா சரி. சரிங்க, பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னோவா வந்து இப்போ தான் ஹெட்லைட்டுக்கு பாலிஷ் போட்டிருக்கோம், இனிமேல் ஓட்டணும். கொஞ்சம் ரொம்ப மஞ்சளாக இருந்ததுங்களா, சரி அது மாற்றலை, முடிஞ்ச வரை க்ளீன் பண்ணலான்னு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அளவில் பெயிண்டிங் எடுக்கிறாங்க. ஓ
பூரா காயம் சுற்றி அது வந்து வெயில் அடிக்க போகுது. நம்ம இப்போ பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். யாருங்க நல்லாவே சுற்றி நியாயம். இதை வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகுது. எவ்வளோ தெரியுங்களா வண்டி ஓடி இருக்குது? ஆமாம், அதுதான் மெயின் மேட்டர். 400,000 கிலோமீட்டர் தாண்டி ஓடி இருக்குது வண்டி. நம்மளை காமிக்கிறேன், பழகிட உங்களை காமிச்சிட்டு பெயிண்டிங் போயிட்டு வரட்டும். ஆமாம், கரெக்டாக நீங்கள் அடுத்தது கேட்பீங்க, அந்த இடத்துல ஸ்க்ரூ போடல அப்படின்னு. போட்டுருவோம், எல்லாம் போட்டுட்டு ஃபைனல் பினிஷிங்கில் உங்களுக்கு காமிக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும், அதனால் வந்து நான் உங்களுக்கு பம்பர் சீட்டிங் அப்படியே காமிக்கிறேங்க. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போகட்டுங்க. இன்டீரியர் நான் உங்களுக்கு வேறு ஒன்றும் காமிக்கலையா? ஒன்று வெதர் ஸ்ட்ரிப் மாட்டணும், எல்லாம் இன்டீரியரில் ஒன்று க்ளீன் பண்ணவே இல்லைங்க, எல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது. அப்போ சரி வந்து எல்லாம் அழுக்காக இருக்குது. எல்லாமே க்ளீனிங் ஒர்க் நடக்க போகுது. க்ளீனிங் ப்ராசஸ், பாலிஷ் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது, நடந்து கண்டினியூ ஆகட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்றொன்னா காமிக்கிறேன். அழுக்கு எத்தான அழுக்கு பாருங்கள். சரி, வேலை நடக்குதுங்க டிஎம்எஃப். ஓகேங்க டிஎம்எஃப், குட் மார்னிங். காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடியே வந்தாச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னோவா டெலிவரி கன்வர்ஷன் Type 3 to Type 4 கன்வர்ஷன். ஓகே, வண்டி பார்த்துடலாங்களா? வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஎம் விட்ட ரைட் ஓ பண்ணிட்டீங்களா? சரி ரைட், ஓகே. எப்பவும் போல தானுங்க லைட்டுக்கு, இல்லை சாரி லைக்கு கமெண்ட்டு. ஓகே டிஎம், வண்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபைனல் அப்கிரேட் ஆஃப் கன்வர்ஷன் இன்னோவா. எக்ஸ்ட்ரா ஒரு மாலை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், ரெண்டாவது மாலை அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்குதுங்க வண்டி? ஃபுல் பெயிண்ட், கண்டிப்பாக ஃபுல் பெயிண்ட், சேம் கலர். எனக்கு அப்படியே சுற்றி காமிச்சிட்றேன், கொஞ்சம் இடம் பத்துறது இல்லைங்க சுற்றி காமிக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒர்க் இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து Type 1 to Type 4 கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. இந்த Type 4 கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா, இது Type 3ங்கிட்டே ஆல்ரெடி ஹெட்லைட் வந்துடும். நம்ம வந்து அந்த முன்னாடி வர கிரில்லு, ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃபோக்லாம் கப்பு, அந்த பம்பரில் வர கருப்பீஸ் எல்லாமேங்க. அப்புறம் ஹெட்லைட் வந்து எல்இடி பண்ணியிருக்குதுங்க. ஃபாக்லாம் எல்இடி பண்ணி ஹெட்லைட் எல்இடி பண்ணிக்குது. அப்புறம் மெகாசோனிக் ஹாரன் போட்டிருக்குதுங்க, மெகாசோனிக். அப்புறம் வைப்பர் பிளேட்ஸ் போட்டிருக்குதுங்க, விண்ட்ஷீல் ஃபிலிம்மு, சன் ஃபிலிம்மு, அலைவில் பெயிண்டிங். அலைவில் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், அலைவில் எப்படி இருந்த அலைவில்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் கார்டுங்க, நெயில் கார்டு, அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளங்க. டோர் பேடு வந்து இது ஆக்சுவலாக துணியில் வருங்க. இன்னோவாக்கு நம்ம ரிக்ஷனில் பண்ணியிருக்கோம், துணி வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருதுங்க, அதனால் ரிக்ஷனில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவர் வேண்டான்ட்டாங்க, ஸ்டேரிங் க்ரிப் கவருங்க, செட்டு வேண்டான்ட்டாருங்க, டேஷ் எல்இடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் ரெஸ்ட் உடஞ்சிருந்தது, இந்த ஹேண்ட் ரெஸ்ட் உடஞ்சிருந்தது ரெடி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதானுங்க. மெயினாக வந்து நூடுல்ஸ் மேட் போட்டோம், ஃபுல் மேட்டு போடலைங்க. மெயினான விஷயங்கள் நம்ம இது தான் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். Type 1 to Type 4 கன்வர்ஷன் அளவில் காமிச்சிட்றாங்க. இந்த அளவில் பார்த்துட்டீங்க, இந்த அளவில் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்புறம் டஃபன் கோட்டிங்கு, பாலிஷு, இன்டீரியர் கிளீனிங், அண்டர்சேஸ் பெயிண்ட், இது எல்லாமே பண்ணியிருக்கிறேங்க. பின்னாடி வந்து சில்வர் கலர் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பேக் பம்பர், ரியர் பம்பர் போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வரும், இந்த பீஸ் போட்டுக்கிறோம், 2.5V. வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம்எஃப்.
ஓகேங்க டிஎம்எஃப், தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.